ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஆன் திஸ் ஆஸ்பிஷியஸ் ஒகேஷன் ஆஃப் சுவாமிஸ் 98th பர்த்டே செலிப்ரேஷன்ஸ், வி ஆஃபர் ஆர் மோஸ்ட் ப்ரேயர்ஃபுல் அண்ட் லவ்விங் பிரணாம்ஸ் அட் த டிவைன் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஆர் டியர் லார்ட் சுவாமி. வி ஆர் டாட்டர்ஸ் ஃப்ரம் அனந்தபூர் கேம்பஸ் ஹாவ் கம் டுகெதர் டு ஆஃபர் திஸ் கார்லண்ட் ஆஃப் லவ் டைட்டில்ட் ஆனந்த சாய், அற்புத சாய். வாட் இஸ் ஆனந்தா ஆர் பிளஸ்? சுவாமி சேஸ், மேன் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு ஹாவ் பிளஸ். இன் ஃபேக்ட், மேன் இஸ் ஹேங்கரிங் ஆஃப்டர் பிளஸ். ஹீ டஸ் நாட் வாண்ட் டு ஹாவ் சாரோ அட் எனி டைம் ஆர் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். பிளஸ் இஸ் சம்திங் நேச்சுரல் டு மேன். சாரோ ஆர் பெயின் ஆர் அன்நேச்சுரல் டு மேன். When a child is happy and playing, even the mother does not ask the child anything, nor does she question how this happiness has come about. But if the same child is crying, the mother will come running, irrespective of the importance of the work in which she is engaged. The crying of the child is something unnatural and immediately attracts the attention of the mother. Likewise, if you are happy, no one will come and ask you why you have not been crying in the recent past. So, what is natural to us is the ananda or bliss. And this is a strength for us. It is such bliss and happiness that has the form of our atma. Today, let us immerse ourselves in the bliss, singing and listening to Swami's glory. We will begin with an invocation to Lord Sri Ganesha, who is the master of intellect and wisdom and the remover of obstacles. We pray to you, let our lives be fulfilled singing your glory, O Lord. மகிழும் கஜகர்ணா வடிவேலன் வழங்கிடும் மாமன ரூபா மகிழ நின்ற மாயோன் மருகா பாலச்சந்திரா கஜானனா பார்வ
பார்வதி மகிழும் கஜ கர்ணாவடி வேலன் வணங்கிடும் பாவன ரூபா மகிழ நின்ற மாயோன் மருக நாக கங்கணமும் பாசாபுஷமும் கொண்ட கணநாதனே கழிந்து வேகமாக வந்தருள் தந்து சோகம் தீர்ப்பவனே முரளி பணிந்திடும் ஆனந்த நடனம் ஆடும் கன்னியாகுமரி விஜயம் செய்த போது அவருடன் இருந்த சில பக்தர்கள் பகவானின் திவ்ய மகிமைக்கும் மாட்சிமைக்கும் சாட்சியாக அழகான ஒரு அனுபவம் பெற்றனர். மாலையில் வானம் ஊதாம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறமாய் மாறியிருக்க பொன் நிறத்தால் அலங்கரிக்கப்பட்ட மேகங்கள் சூழ சுவாமி தன் பக்தர்களுடன் கடற்கரைக்கு சென்றார். மூன்று கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் அலைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு அவரை நோக்கி வந்தன. ஒவ்வொரு அலையும் அதன் முன் வந்த அலையை விட சுவாமியின் பொற்பாதங்களை தொட்டு தமது சிறப்பு வணக்கங்களை செலுத்த ஆர்வமாய் பாய்ந்து வந்தன. திடீரென்று அக்கடலின் ஏக்கத்தை அறிந்தவர் போல் சுவாமி தண்ணீரை பார்த்தவாறு நின்று கொண்டு தன் அருகில் இருந்தவர்களிடம், பாருங்கள், இச்சமுத்திரம் ஓர் மாலையுடன் என்னை வரவேற்கிறது என்றார். அதே நொடியில் சில அடி தூரத்தில் கம்பீரமான ஓர் அலை சுவாமியை நோக்கி வருவதை காண முடிந்தது. அவ்வலை சுவாமியின் திவ்ய பாதங்களை அணைத்து பிறகு பின்னோக்கி விலகியது. அனைவரும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த போது உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு அழகிய முத்துமாலை துள்ளி எழும் மலைகளுடன் புரண்டு கொண்டு சுவாமியின் பாதங்களை சுற்றி இருப்பதை கண்டனர். ஆஹா, என்னே ஒரு அற்புதமான காட்சி! தங்க நூலினால் கோர்க்கப்பட்ட 108 அரிய முத்துக்கள், ஒவ்வொன்றும் ஓர் விலை மதிப்பெற்ற ரத்தினம். ஓ, சுவாமியை அவ்வாறு பார்ப்பது கண் கொள்ளா காட்சியாக இருந்தது. கலியுகத்தின் அவதாரம், இறைவனுக்கெல்லாம் இறைவனான சுவாமி சமுத்திர ராஜாவின் வணக்கங்களை ஏற்றார். அங்கிருந்த அனைவருக்கும் அந்த அற்புதத்தை கண்டு அளவில்லா ஆனந்தத்தில் திளைத்தனர். இதை கேட்கும் நமக்குமே பேரானந்தம் பொங்குகிறது அல்லவா? தி நெக்ஸ்ட் சாங், ஆனந்தம் தவதர்ஷனம், பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப்ஸ் அண்ட் பிரேசஸ் the physical beauty of our dear Swami and the bliss we derive out of his darshan. Oh.
மதுரம் குடிலிதகேஷம் நீரஜலயனம் வதனம் அதி மதுரம் வலதி தேவன சுமுகம் சுரசிரவச்சனம் சுழலிதமனம் ஹிருதயம் கருணாலவான் ஸ்வரூபனாகிய சுவாமியை கண்டாலே ஆனந்தம்தான். அவருடன் பேச வாய்ப்பு கிடைத்தால் ஆஹா என்னே நம் பாக்கியம். பேரானந்தம் அளிக்கும் இந்த பாலசாயியின் அற்புதத்தை கேளுங்கள். பாட்டமந்திர நாட்களில் பாயம்மா என்ற வயதான பெண்மணி பகவானுக்காகவும் அங்கு வந்திருந்த சில பக்தர்களுக்காகவும் சமையல் செய்வார். அவர் கிட்டத்தட்ட 60 வயதினராகவும் திடமான உடல் உடையவராகவும் இருந்த ஆந்திர பெண்மணி பகவானின் தேவைகளை பார்த்து பார்த்து செய்வார். பகவான் அவரிடம் பல குறும்புகள் செய்து வேடிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடுவார். ஒவ்வொரு சமயம் பின்பக்கத்தில் இருந்து வந்து கண்களை பொத்தி திகைக்க செய்வார். படித்து கொண்டிருந்த பின் கண்ணாடியை கீழே வைத்து தியானம் செய்யும் போது சுவாமி திடீரென வந்து கண்ணாடியை எடுத்து சென்று விடுவார். தியானம் கலைந்து கண்களை திறந்து பார்த்தால் கண்ணாடி இருக்காது. பாபா என் கண்ணாடியை கொடுக்க மாட்டாயா, சீக்கிரம் கண்ணாடியை கொடேன், எனக்கு எவ்வளவோ வேலை கொட்டி கிடக்கிறது என்று பாயம்மா கெஞ்சுவார். சின்னி கிருஷ்ணன் போல் சுவாமி அமைதியாக இருந்து வேடிக்கை பார்ப்பார். பாயம்மா ஒரு பக்தி நிறைந்த பெண்மணி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் வாசிப்பார்.
ஒரு சமயம் சுவாமி, பயமா எதற்கு நீ கீதையை வாசிக்கின்றாய், அதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என வினவினார். வாசிப்பது என் வழக்கம் சுவாமி, கீதையை வாசித்தால் மோட்சம் கிடைக்கும் என வெகுளித்தனமாக பதிலளித்தார். பாயம்மாவின் முகத்தருகில் தன் முகத்தினை கொண்டு போய் கங்கை நீரின் சலசலப்பு போல கலகலவென சிரித்தார். நான் தான் அந்த கிருஷ்ணன், நான் இங்கேயே உன் முன்னாலேயே இருக்கும்போது நீ எதற்கு கீதையை வாசிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த காலத்து பாக்யசாலி பக்தர்களிடம் தான் யார் என்பதை இத்தகைய அற்புத வழிகளில் வெளிப்படுத்தினார். பாயம்மா செய்த புண்ணியம்தான் என்னவோ, இதுவல்லவோ நம் சுவாமி அனைவருக்கும் ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுப்பவர். இந்த நெக்ஸ்ட் சாங், ஆனந்தமே சாய் தரிசனமே, வி ரியலைஸ் தட் சுவாமி இஸ் எவ்ரி திங் ஃபார் அஸ் இன் லைஃப் அண்ட் ப்ரேஸ் ஹிஸ் மிரக்கிள்ஸ். Entity, there are five koshas or sheets. Annamaya kosha or the food sheath, pranamaya kosha or the vital air sheath, manomaya kosha or the mental sheath, vijnanamaya kosha or the intelligence sheath, and anandamaya kosha or the blissful sheath. Of these, the three qualities of anandamaya kosha are priyam, that is fondness, மோதம் ஆர் டிலைட், அண்ட் பிரமோதம் விச் இஸ் சுப்ரீம் டிலைட் ஆர் எக்ஸ்டசி. எவ்ரி ஒன் அஸ்பயர்ஸ் டு ஹாவ் தீஸ் த்ரீ எக்ஸ்பீரியன்சஸ். வென் அ பர்சன் சீஸ் சம்திங் அண்ட் ஹேஸ் அ லைக்கிங் ஃபார் இட், த ஃபீலிங் இஸ் பிரியானந்தா. வென் ஹீ என்ஜாய்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அன் ஐடியா ஆர் த கம்பெனி ஆஃப் அ பர்சன் டியர் டு ஹிம், தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்ட் மோதம். The experience one has when he identifies himself with an idea of a person or an object that he likes
இஸ் கால்ட் பிரமோதம். த டிவோட்டி யர்னிங் ஃபார் கான்ஸ்டன்ட்லி ஃபார் த விஷன் ஆஃப் த லார்ட் டிரைவ்ஸ் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் டிலைட் விச் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் நித்யானந்தம் பரமசுகுதம் எவர் பிளிஸ்ஃபுல் அண்ட் கன்ஃபரிங் சுப்ரீம் ஹாப்பினஸ். தெர் ஆர் த்ரீ லெவல்ஸ் இன் எக்ஸ்பீரியன்சிங் ஆஃப் திஸ் ஆனந்தா. மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஆர் ரிசார்ட்டட் டு ஃபார் ரியலைசிங் காட். டியூரிங் தீஸ் எக்ஸசைசஸ் ஒன் டே காட் அப்பியர்ஸ் இன் அ ட்ரீம். த டிவோட்டி ரிஜாய்சஸ் இன் இட். வென் த லார்ட் சீன் இன் த ட்ரீம் அப்பியர்ஸ் பிஃபோர் ஹிம், த டிவோட்டி டிரைவ்ஸ் ஈவன் கிரேட்டர் டிலைட். வென் ஹீ இஸ் ஏபிள் டு மூவ் அண்ட் ஸ்போர்ட் வித் த லார்ட், ஹீ பிகம்ஸ் எக்ஸ்டாட்டிக். தட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் பிரம்மானந்தம் ஆர் யோகானந்தம் ஆர் அத்வைத்தானந்தம், த பிளிஸ் ஆஃப் ஒன்னஸ் வித் த டிவைன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் பரமானந்தம் ஆர் சுப்ரீம் பிளிஸ். ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிலைட், த பிளிஸ் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஒன்னஸ் வித் த டிவைன் இஸ் அன்பேரலல்ட். ஷுடன்ட் வி ஆல் அஸ்பயர் ஃபார் த சுப்ரீம் ஹாப்பினஸ் ஆஃப் ஒன்னஸ் வித் த லார்ட்? த நெக்ஸ்ட் சாங் ஆனந்தரச சுந்தரி ப்ரைசஸ் சுவாமி as the blissful one, visualizing him as various forms of Devi. சக்தி பிர
கடாயினி புஜங்க பாலினி புற்புர பாடி பக்தி முக்தி சக்தி பிரதாயினி புஜங்க பாலினி புற்புர பாணி காம குரோத லோப மோகநாசினி காம குரோத லோப மோகநாசினி தாக்ஷாயினி காக்யாயினி பரிபாலினி மனமோகினி சாரி ஜனனி ஆனந்த ரச சுந்தரி பிரம்மானந்த ரச சுந்தரி ஆனந்த ரச சுந்தரி Swami says, Ananda or supreme bliss is immanent in everything in creation, for Ananda is Brahman, the universal absolute. Everything is Sat, the being, Chit, awareness or consciousness, and Ananda, bliss, that is to say, everything is divine. Everything is. The isness is the Sat, the being capable of becoming. Swami once, while speaking at Sundaram in Chennai about surrender, said in Tamil, Sharanagathila kodukkrathukku onnum illa, which means, in surrender, there is nothing to be given. Then he went on to say, Nalladu nadandhalum, kettadu nadandhalum, ellam avardhan kodukkrarnu dhridamana nambikka vachukko. What it means is, whether it is good or bad that happens to you, have absolute and firm conviction and faith that it is God who is giving it to you at all times. Have this faith, and that is what surrender is. In the Sharanagati mattum namidam irundal, eppozhudhume aanandam thane, adaye nam vaazhvil kadaipidippom. In the next song, Aanandam Neeye, we see Swami as the personification of Ananda and pray for his company always in our lives. Anandam Neeye Arpudavum Neeye மலரடியில் மனம் சரணம் தானே துணையாக நீயா தீர்க்க வரம் துணையாக நீயா துயர் தீர்க்க வரம் தா என்னாலும் உனை போற்றுவேன் ஆனந்தம் நீயே அற்புதமும் நீயே மீதம் மீதம் உனை நினைந்தினானே மலரடியில் மனம் சரணம் தானே வேண்டும் வரம் தருவாய் வேதனையை களைவாய் உனையன்றி வேறு யாரின் துணையே உளமாற செய்வோம் உன் பணியே மன இருளை நீக்கும் மனக்குறையை போக்கும் அருள்வானில் ஒளி வீசும் சுடரே அழியாத கருணை உன் வரவே அழகான தமிழிலே இசை பாடுவோமே ஆனந்த உருவான அற்புதம் நீயே ஆனந்தம் நீயே அற்புதமும் நீயே நிதம் நிதமும் உன்னை நினைந்து நானே நின் மலரடியில் மனம் சரணம் தானே
அன்பில் நிறைவாய் எழியான நல்வாழ்வு தருவாய் நிதம் போற்றும் புகழாக வளர்ந்தோங்குமானே அருள் மழை பொழிவாய் புவி எங்கும் நிதமே ஆனந்தம் நீயே அற்புதமும் நீயே நிதம் நிதமும் புலிந்தே நானே நின் மலரடியில் மனம் சரணம் தானே மலரடியில் மனம் சரணம் தானே. சுவாமி ஒருமுறை அருகில் இருந்த கிராமம் ஒன்றிற்கு ஒரு வேலை விஷயமாக செல்ல இருந்தார். சில பக்தர்களையும் அவருடன் வரும்படி அழைத்தார். அக்காலத்தில் சுவாமியிடம் கார் போன்ற வாகனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆதலால் ஒரு சிறிய லாரி ஒன்று ஏற்பாடு செய்து அதில் கம்பளம் விரித்து சுவாமி உட்காருவதற்காக பல தலையணைகளை அடுக்கி வைத்தனர். போகும் வழியெல்லாம் சுவாமியுடன் குதூகலமும் கலகலப்புமாக இருந்தது. மந்திரத்தில் இருந்து காலை 10 மணிக்கு கிளம்பி நண்பகல் 12 மணிக்கு அந்த கிராமம் சென்றடைந்தனர். சுவாமியின் வேலை 1 மணிக்குள் முடிந்ததும் அனைவரும் புட்டபர்த்திக்கு புறப்பட்டனர். அன்று கடுமையான வெயிலாக இருந்தது. சுவாமிக்காக கொண்டு வந்திருந்த ஒரு குவளையில் இருந்த தண்ணீரும் காலியாகிவிட்டது. அப்போது சுவாமி ஒரு பக்தரை கூப்பிட்டு சித்ராவதி நதியிலிருந்து அந்த குவளையில் நீர் கொண்டு வர சொன்னார். நீர் கொண்டு வரப்பட்டதும் சுவாமியே தம் கையால் ஒவ்வொருவருக்கும் 1 டம்ளர் அளவு அவர்களது தாகம் தணிக்க கொடுத்தார். என்ன ஆச்சரியம், தண்ணீர் சாத்துக்குடி பழச்சாறாக மாறியிருந்தது. மந்திரத்தில் தங்கியிருந்தவர்களுக்கும் சுவாமி கொஞ்சம் பழச்சாற்றை எடுத்து வைத்தார். ஒரு சிறிய குவளையில் இருந்த சாறு பல பக்தர்கள் குடிப்பதற்காக பகிர்ந்து அளித்தது அனைவருக்கும் மிக்க ஆனந்தத்தை தந்தது. So beautiful, isn't it? Such affection from Swami, taking care of the needs of all at every moment. Having found Swami, our most loving God in our lives, let us listen to the next song, Anandam Sai Namam, that describes the efficacy and the joy of singing His name. ஆனந்த சாயி நாமம் மனவரதம் சொல்மனமே பானமுதம் தேனமுதம் ஆகிடுமே அனுதினமே ஆனந்த சாயி நாமம் மனவரதம் சொல்மனமே வானமுதம் தேனமுதம் ஆகிடுமே அனுதினமே ஆனந்த சாயி நாமம் மனவரதம் சொல்மனமே சாய நாமமே நமோ நமோ சாய நாதாய பரமேஸ்வராய நமோ நமோ சாய நாமோ சாய நாதாய பரமேஸ்வராய
ஈஸ்வராம்பா பெற்ற ஈஸ்வரனின் நந்தினையே எப்பாடு பட்டேனும் அடைந்து விடு நல்மனமே காசினியில் பேரின்பம் காண்மனமே காண்மனமே காசினியில் பேரின்பம் காண்மனமே காண்மனமே ஆனந்தம் பரமானந்தம் சத்ய சாய் நாமமே ஆனந்த சாய் நாமம் மனவரதம் சொல் மனமே வானமுதம் தேனமுதம் ஆகிடுமே அனுவினமே ஆனந்த சாய் நாமம் மனவரதம் சொல் மனமே ஓம் நமோ சாய் நாதாய பரமேஸ்வராய நமோ Swami says, to a worldly man, a God-intoxicated person will appear mad and he will laugh at him. But to the God-intoxicated man, the worldly appears insane, foolish, misled and blind. Of all the insanities that harass man, God madness is the least harmful and the most beneficial. It is only harmony, peace, brotherliness and love that has always come out of this God madness of man. We are indeed blessed to have received the grace of the Master in abundance. O mind, dwell on the lotus feet of the divine teacher's Sai. Your cares and worries will be washed off. Dwell on the lotus feet of that omnipresent, omnipotent divine consciousness, that most blissful one, Sai, who is none other than Brahma, Vishnu and Maheshwara. He is verily the universal absolute God. Chant his sacred name. Chanting his name has the power to give peace, bhakti and mukti. Seeing him gives joy. Being with him grants joy. Conversing with him gives immense joy. Sing his glory and experience the joy and bliss therein. In this next song, Anandamide, we will take a peek into the supreme joy that this God madness gives us. Come, let us all experience it together. Anandamide, Paramanandamide, ஆனந்தமிதே பரமானந்தமிதே பிரம்மானந்தமிதே ஆசாயி பூஜ மனக்கு ஆனந்தமிதே ஆசாயி பூஜ மனக்கு ஆனந்தமிதே பரமானந்தமிதே பிரம்மானந்தமிதே ஆனந்தமிதே பரமானந்தமிதே பிரம்மானந்தமிதே ரகசியம் சாய்நாத மகத்யம் சாய் சாய் அனகனோ ஹாய் மனக்கு கலுகுனு சாய் சாய் அனகனோ ஹாய் மனக்கு கலுகுனு சாய் சாய் அனகனோ பக்தி
మనకు కలుగును இருக்கும் பொழுது நான் ஒரு குழந்தை என்று சுவாமி எப்பொழுதும் கூறுவதுண்டு. 1978 இங்கிலாந்தில் உள்ள ஒரு சாயி சமிதியிலிருந்து ஒரு பெரிய குழுவாக குழந்தைகள் பிருந்தாவனத்திற்கு வந்த பொழுது ஒரு அழகிய அனுபவம் நடந்தது. அக்குழந்தைகள் சுவாமியிடம் கொடுப்பதற்காக 7 சாக்கு பைகளில் பரிசுகள் கொண்டு வந்திருந்தனர். இதில் எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களும் சேர்ந்திருந்தன. துணிகளை தவிர்த்து அதில் தங்களுக்கு மிகவும் பிடித்ததை அந்த குழந்தைகள் வைத்திருந்தனர். கரடி பொம்மை, சிறிய ரயில் பொம்மை, கார்கள், வேறு சில பொம்மைகள் மற்றும் தங்களுக்கு பிடித்த காலை சிற்றுண்டி தானிய பாக்கெட்டுகளை கூட அதில் வைத்திருந்தனர். இவற்றை கண்ட சுவாமி, இதுவும் எனக்காகவா என்ற ஆச்சரியத்துடன் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து அவற்றை வைத்து விளையாடி அந்த குழந்தைகளுக்கு ஆனந்தம் அளித்தார். பின்னர் அவர்களை பிருந்தாவன தோட்டத்தில் இருந்த தனது சிறிய விலங்கின நண்பர்களை காண அழைத்துச் சென்றார். ஒரு சிறிய முயல் குட்டியை தன் தலையின் மேல் சுவாமி உட்கார வைத்ததை பார்த்து அக்குழந்தைகள் குதூகலித்தன. பின்னர் தம் இல்லத்தின் அருகில் இருந்த கோகுலத்திற்கு குழந்தைகளுடன் சென்று கன்று குட்டியுடன் தடவி கொடுத்து விளையாடினார். வந்த முதல் நாள் இரவு குழந்தைகள் மிக்க உற்சாகத்துடனும் ஆனந்தத்துடனும் இருந்ததால் தூங்கவே இல்லை. அதனால் சுவாமி அவர்கள் இருப்பிடத்திற்கு சென்று, தான் தூங்கினால் அவர்கள் தூங்குவார்களா என்று வினவினார். குழந்தைகள் அனைவரும் ஒரே குரலில் ஒப்புதல் அளித்தனர். உடனே நம் அவதார புருஷர் சுவாமி வெறும் தரையில் படுத்து தூங்குவது போல் பாவனை செய்தார். குழந்தைகள் அனைவரும் ஆனந்தமான உறக்கத்தில் மூழ்கியவுடன் தான் அங்கிருந்து சுவாமி சத்தம் போடாமல் நுனிக்கால் பதித்து வெளியே வந்தார். என்னே ஒரு அழகான, வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவம் அல்லவோ! இதில் நாமும் கற்றுக்கொள்ள ஒரு முக்கிய பாடம் உள்ளதல்லவா? அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருக்க சுவாமி எந்த எல்லைக்கும் செல்வார். இதில் பெரியவர், சிறியவர், அந்தஸ்து என்று எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் ஆனந்தத்தையே அள்ளி கொடுப்பார் நம் கருணாமூர்த்தி சாய். We will now offer an Ananda Bhajan medley at the lotus feet of our Satchitananda Swarupa. Let us all join in and rejoice in his glory. மாதங்கவதனானந்த சதனா
பிரேமதே
happy. Happy, happy, make others happy. All will be happy, God will be happy. Such a sweet Lord we have, isn't it? All He wants is for us to be happy. As students, whenever we wished Swami happy birthday, He would say with a smile, I am always happy. He tells us, plant the seeds of love in your hearts. Let them grow into trees of service and shower the sweet fruits of Ananda. Share the Ananda with all. That is the proper way to celebrate the birthday. Once, when asked for the difference between happiness and bliss, Swami simply said, costless happiness is bliss. Adavadu, karaname illamal sandoshamaga irupade anandam. To be costlessly happy, one has to just be happy. Experience the joy in just being. For that, one also needs to constantly be aware of one's being. Being and awareness leads to bliss. That is what is called as Sat, the being, Chit, awareness, Ananda, bliss. When one is in this Satchidananda always, one is in union with God. We will conclude by offering the 98th birthday theme song to our dear Lord. Let us all join together and sing and be immersed in Ananda. Jai Sai Ram. Sri Saishwaram Sundara Roopam Kanakavaradharam Karuna Murtim Sarvajana Priya Prema Swaroopam Putaparteeshwara
Yeah.
பாவன ஜானகி ஜீவன சீதா
கோவிந்த கிருஷ்ண ஜெய், கோபால கிருஷ்ண ஜெய், கோபால பால ராஜ கிருஷ்ண ஜெய், கோவிந்த கிருஷ்ண ஜெய், கோபால ஜெய் கிருஷ்ண 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 ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண 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 ஜெய் ஜெய் கிருஷ்ண 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 ஜெய் கிருஷ்ண ஜெய் ராம கிருஷ்ண ஜெய் ராதா கிருஷ்ண ஜெய் பால கிருஷ்ண 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 ஜெய் சுப்ரமண்யம் சுப்ரமண்யம் சண்முகநாத சுப்ரமண்யம் சிவ 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 சுப்ரமண்யம் ஹர 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 சுப்ரமண்யம் சிவ சிவ ஹர ஹர சுப்ரமண்யம் ஹர ஹர சிவ சிவ சுப்ரமண்யம் சிவ சரவண பவ சுப்ரமண்யம் குரு சரவண பவ சுப்ரமண்யம் சிவ சிவ ஹர ஹர சுப்ரமண்யம் ஹர ஹர சிவ சிவ சுப்ரமண்யம் சிவ சிவ சுப்ரமண்யம் ஹர 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 சுப்ரமண்யம் சிவ சிவ ஹர ஹர சுப்ரமண்யம் ஹர ஹர சிவ சிவ சுப்ரமண்யம்
சிவ சரவண பவ சுப்பிரமணியம் குரு சரவண பவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் 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 சண்முகநாத சுப்பிரமணியம் 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 சண்முகநாத சுப்பிரமணியம் 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 சாய்நாத சுப்பிரமணியம் 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 சாய்நாத சுப்பிரமணியம் 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 சண்முகநாத சுப்பிரமணியம் 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 சாய்நாத சுப்பிரமணியம் ஓம் தத் ஸ்ரீ நாராயணத்து புருஷோத்தம
shanti, shanti, shanti. Thought for the day, our most beloved Swami's divine message in his own divine voice. Life is full of chinta, the worry. Well, how to be free from that worry? ఇవన్నీ కూడా ఒక దేహంతో సంబంధించినటువంటి చింతలే. In fact, they are all present in the same body. ఇవన్నీ కేవలం ఒక మనసు నుంచి ఆవిర్భవించినటువంటి చింతలే. Mind is the place of origin of all the worry. మనసుని సేవ చేసుకుంటే ఈ చింతలు ఏ మాత్రం అవకాశం ఉండదు. When once you exercise control over your mind, you never worry. మనసు స్వాధీనమైన మనలకు మరిమంత్ర తంత్రం లేలా అన్నాడు. When once you have total control on the mind, you don't need any mantra. కనుకనే మనసే మన స్వాధీనమైతే ఈ మంత్రాల మనకు అక్కర్లేదు. When once you become the master of your mind, ee sarva chintalu kodunu pariharam avutayi. That is the solution for all problems. Sarva chintalu baapadi sai prema penchu digreena mallara prema toda. Have love, love Bhagavan more and more, which is the only solution for all of us. Sarva chintalu kodunu nivaranam avistundi. In fact, it atones all our sins. Namadu sindaneku பகவான் பாபாவின் அருள்வாக்கு. வாழ்க்கையினை அனைத்து விதமான கவலைகள் சூழ்ந்து கொள்ளும் போது அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது? கவலைகள் யாவும் உடல் சார்ந்தது, அவை நம் மனதிலிருந்து தோன்றுகிறது. ஆகவே உங்களது மனதினை நீங்கள் கட்டுப்படுத்தினால் கவலை கொள்வதிலிருந்து விடுபடுவீர்கள். மனதினை கட்டுப்படுத்திய பின்னர் மந்திரங்கள் தேவையா என்று தியாகராஜர் கேட்கிறார். மனதினை கட்டுப்படுத்தினீர்கள் என்றால் மந்திரங்கள் தேவையில்லை. எல்லா விதமான கவலைகளுக்கும் இதுவே தீர்வாகும். பகவானிடம் அதிக அன்பு செலுத்துவதன் மூலம் உங்கள் கவலைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சொல்லப்போனால் உங்களது அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் மன்னிப்பு பெற்றவராவீர்கள். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ப்ளீஸ். 98th birthday celebrations of Bhagwan Shri Satya Sai Baba is being held till Friday, 24th November 2023. Program for Global Mahilas Day on Sunday, 19th November, that is tomorrow, 5 a.m. Omkaram Suprabhatam and Nagar Sankirtan, 6 a.m. flag hoisting and Mangalavadyam, regular puja at all sannidhis, 10:30 a.m. Sahasranama Archana, 12 noon Narayana Seva, 4:15 a.m. Radhotsavam from East Mada Street, Mylapore to Sundaram, 4:30 a.m. Veda Parayanam, 5 p.m. Devotional music by Satya and Vidya, 6 p.m. Divine Discourse, 6:15 p.m. Bhajans by Sundaram Mahilas Bhajan Group, 7 p.m. Arrival of Swami's Ratham from Mylapore, 7:15 p.m. மகா மங்களஹாரதி. சாய்ராம். ஓம் ஜெய ஜகதீஷ ஹரி சுவாமி சத்ய சாயி ஹரி பக்த ஜனா சம்ரக்ஷக பக்த ஜனா சம்ரக்ஷக பதி மகேஸ்வர ஓம் ஜெய மந்தரகிரி பாரி ஓம் ஜெய ஜெகதீஷ.
Shanti, Shanti, Shanti. Samasta Loka Sukhino Bhavantu. Samasta Loka Sukhino Bhavantu. समस्त लोका सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्ति. जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की. परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं नीला विभूतिं परमार्थ इष्टा Shreya.